வணக்கம் ஒன்மோர் ஷியர்ஸ் அகைன் டுடே வி ஹேவ் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் திரு கணேஷ் ரொம்ப நல்லா இருக்கும் மீண்டும் உங்களை வந்து ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமா சார் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இதில் வந்து எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசமை சப்போர்ட் பண்ணியிருக்காரு அட் த சேம் டைம் பிஜேபியர் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கே இதை வந்து எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே வந்து அதாவது எதையுமே ஒரு வலியுறுத்தி பேசக்கூடிய மாதிரி தெரியாத ஒரு போக்கை தான் நம்ம பார்க்குறோம் அவர் வந்து ஒரு பக்கம் வந்து தன்னுடைய கட்சியினுடைய கருத்துக்களாகவும் அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களாகவும் வைப்பது போல வைத்து விட்டு நீங்க சொன்னது மாதிரி இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது உண்மைதான் இந்தியாவுடைய இந்தியா என்பது கூட்டாட்சி தான் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டம் ஏறக்குறைய ஒரு ஒன்றிய குழு மாதிரி இருந்தாலும் கூட அது கூட்டாட்சியினுடைய கூறுகள் தான் அதில் நிறையா இருக்குது கூட்டாட்சியினுடைய கூறுகளை வந்து தகர்க்கக்கூடிய வகையில் இந்திய அரசியல் சாசன சட்டம் மாற்றப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூட தீர்ப்பெல்லாம் அளித்திருக்காங்க எனவே அந்த கூட்டாட்சியினுடைய கூறுகள் வந்து உறுதியாக இருந்து தான் ஆக வேண்டும் இவர் வந்து இது எதற்காக அதை சொன்னார் என்று தெரியவில்லை ஆனால் நீங்கள் கூறியது போல அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா தேர் இஸ் நோ யூனியன் வித்அவுட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மைதான் ஒரு ஒன்றியம்னு இருந்தா வந்து அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்த பகுதிகள்லாம் இருக்கு பல ஒன்றியங்கள் இணைந்ததுதான் வந்து அந்த தேசியம் இந்த தேசியம்ங்கிறது பல ஒன்றியங்களின் அடிப்படை அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றாரு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இது வந்து அவர் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்து ஏதோ என்பது மத்திய இந்தியாவினுடைய ஆட்சி முறைகளுக்கு எதிராக இருப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் அவர் நீங்க நல்லா போய் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு செய்திகள் வந்து அவரையும் மறந்து சொன்னாரா அல்லது தெரியாம சொன்னாரான்னு தெரியல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியா இருந்த தோழமைக்கு சேர்ந்த அதிமுக கூட இது மாதிரி சொன்னது கிடையாது அவர் அதே அந்த உரையில சொல்லியிருக்காரு எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு இந்த அளவு வந்து அவர்கள் செல்வா கூடியவர்களா தமிழ்நாட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பிரதம மந்திரியினுடைய பயணங்கள் முயற்சிகள் மற்றும் செயல்கள் இந்தியா என்ற நமது தேசத்தின் மீது உலகத்தின் பார்வை திரும்பி பார்க்க வைத்துள்ளது அதாவது நீங்கள் குறிப்பிட்டது 100 to 100 விழுக்காடு சரி அதாவது ஒரு பக்கம் வந்து மத்திய அரசை இடிப்பது போல சொல்லிவிட்டு அதே நேரம் மத்திய அரசை வாசாங்கு செய்யக்கூடிய அதாவது அவங்கள வந்து அவங்களுடைய தங்களுடைய பக்கம் வந்து அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அல்லது அவர்களுடைய கனிவான பார்வையை பெறக்கூடிய செயல்களில் தான் ஈடுபட்டிருப்பது போல தான் இந்த பாரத பிரதமரை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க வரலாற்றிலே இல்லாத அளவுக்குன்னு சொல்லிட்டாங்க எந்த பிரதம மந்திரி இது மாதிரி செயலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவருடைய பயணங்களை கொச்சைப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதியமைச்சர் இன்னைக்கு அந்த பயணத்தை வச்சே சொல்றாரு உலகத்தினுடைய பார்வை திரும்புவதற்கு இன்றைக்கு இந்தியா மீது திரும்புவதற்கு திரு நரேந்திர மோடியினுடைய பயணங்கள் தான் ஒரு அடிப்படைன்னு சொல்லியிருக்காரு அவருடைய முயற்சிகள் செயல்கள் எல்லாத்தையும் பாராட்டியிருக்காரு இதுக்கு மேல ஒண்ணுமே தேவை கிடையாது ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காருன்னா 19வதுல அவர் வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு உள்கட்டமைப்பு சரியில்லை அது மாதிரி மாநிலங்களுக்கு தான் வாக்கு இருக்கே தவிர மத்தியில வந்து இருக்கக்கூடிய அரசுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லுவாரு எந்த அடிப்படையில சொல்லியிருக்கான்னு தெரியல இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வந்து பார்த்தா அது மாதிரி தெரியவில்லை மாநிலங்களுக்கு வாக்களிக்கும் போது மாநில தேர்தலில் மாநிலங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் அது மாதிரி பாராளுமன்றத்திற்கு வாக்களிக்கும் போது மக்கள் பாராளுமன்ற வாக்காளர்களாக மாறுகிறார்கள் அதே அவர்கள் வந்து உள்ளாட்சிக்கு வாக்களிக்கும் போது உள்ளாட்சி வாக்காளர்களாக மாறுகிறார்கள் இதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கு ஆனா இவர் இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே வேற மாதிரி இவர் பார்க்குறாரோ அப்படின்னு தோணுது சரி அது அதற்கு சரி அப்படியே என்றால் அவருக்கான அந்த தீர்வுகளையும் சொல்லியிருக்கணும் 19வதுல சொல்லிட்டு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை இப்போ ஜிஎஸ்டியினுடைய உள்கட்டமைப்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு உள்கட்டமைப்பு சரியில்லை இது அதிகாரிகள் குழுக்கள்கிட்ட தான் முடிவெடுக்கக்கூடிய அந்த இது இருக்கு என்றால் அவர் நேற்றைய தினம் அந்த ஜிஎஸ்டி அந்த குழுவில் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் போதே அதற்கான தீர்வையும் அவங்க முன்வைத்திருக்க வேண்டும் அந்த தீர்வுகளை முன்வைக்கவில்லை முன்வைக்காமல் 19வதுல ஒரு குற்றச்சாட்டு மேல சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு இன்னொரு உரம் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியாம பல செய்திகளை வந்து பண்ணியிருக்காரு
அதிகார பரவல் என்பது மாநிலங்களுக்குள் நடைபெறவில்லை. மாநிலங்கள் மாவட்டத்திற்கோ அல்லது மாவட்டத்தில் இருந்து இன்ன பிற உள்ளாட்சி அமைப்புகளுக்கோ செய்யவில்லை என்பது சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏதோ வந்து தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குறை இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் பரவல் செய்யப்படவில்லை. இந்தியாவில் இது 1994 வந்து உள்ளாட்சி அமைப்புக்கான சட்டம் வந்த பிறகு கூட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பரவலை கொடுக்க வேண்டிய அதிகாரங்களை எல்லாம் இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு குறை சொல்றாரா இல்ல தமிழ்நாடு அரசு குறை சொல்றாரான்னு தெரியல. அந்த ஒரு நிலை சொல்றது. இன்னொன்னு வெளிப்படையாவே அவர் வந்து ஒதுக்குறாரு, இந்த கூட்டத்துல வந்து ஒதுக்கிட்டாரு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சாலே பெரிய விஷயம், வளர்ச்சி தான் நான் எதிர்பார்க்கிறேங்கிறாரு. ஒரு நிதி அமைச்சரா வளர்ச்சி இருக்காது என்பதை மறைமுகமாக ஜிஎஸ்டி அந்த குழு கூட்டத்துல அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு வந்து மறைப்பதற்காக இன்றைக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த இந்தியாங்கிறது வந்து பல ஒன்றியங்களுடைய கூட்டமைப்பு, ஒன்றியங்களுக்கு தான் வாக்கு வங்கி இருக்கு, இந்த ஜிஎஸ்டி உள்கட்டமைப்பு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கார தவிர அதற்கான தீர்வுகளை அவர் முன்வைக்கவில்லை. பல நாள் வந்து அவர் அமெரிக்கால இருந்தவர், திடீர்னு வந்ததுனால அவருக்கு எல்லாமே புதுசா தெரியுது. இதெல்லாம் ரொம்ப நாளாக இந்தியாவில இப்படிதான் இருந்துகிட்டு இருக்குங்கிறது அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சார் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, டாக்ஸ் எக்ஸெம்ட் வந்து நிச்சயமா அவர் கேட்டிருக்காரு, அந்த ரெம்டெசிவிர் அதே மாதிரி வேக்சின்ஸ்க்கு வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. பட் ரொம்ப வலியுறுத்தி கேட்கவே இல்லையே, ஏன்னா வந்து திஸ் இஸ் ரொம்ப நெசசிட்டியான ஒரு இது இல்லையா? ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு வேக்சின் போடுறீங்கன்னா 250 ரூபீஸ் பிளஸ் வேட் ஜிஎஸ்டி போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணனா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நல்லது. ஏன்னா நிறைய வேக்சின்ஸ் வந்து இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வாங்குறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்னும் வலியுறுத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க சொல்றது வந்து முழுக்க முழுக்க உண்மை. அவர் வந்து இந்த கொரோனா நோய்க்கான அந்த மருந்துகள், தடுப்பூசி, அந்த உபகரணங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான வரி விதிப்பு கூடாது அப்படின்னு அவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மைதான், அந்த வரி விதிப்புகள் வந்து விடுவிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு. தவிர நேற்றே அந்த கூட்டத்தில் இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திக்கணும். அவர் வலியுறுத்தினாரான்னு தெரியல, வலியுறுத்தினா எங்கேயும் நான் செய்தித்தாளர்களையும் படிக்கல. அவர் என்ன செய்திருக்க வேண்டும், இந்த கூட்டத்திற்கு கூட்டம் நடக்க போகுது என்பது அவருக்கு முன்பே தெரியும். எனவே இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு, பஞ்சாப் இருக்கிறது, டெல்லி இருக்கிறது, கேரளா இருக்கிறது, அதுமாதிரி ஆந்திரா இருக்கிறது, ஒரிசா, இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லாத அந்த மாநிலங்களோடு பேசி முன்பே பேசி இந்த ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அழுத்தத்தை தந்திருக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனே ஒருவேளை முடியாது, நாங்கள் முடிவெடுக்க முடியாது, இன்னொரு கூட்டத்தில் முடிவெடுக்கலாம் என்று சொன்னாலும் கூட நீங்கள் வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். நிச்சயமா, ஏன்னா மாநிலங்களுக்கு 2/3 அந்த இது உண்டு, அதிகாரம் இருக்கிறது. மத்திய அரசுக்கு 1/3 தான் அதிகாரம் இருக்கிறது அந்த ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில். எனவே இவர் வந்து அதற்கு முன்பான அந்த அடிப்படை வேலைகளை செய்திருக்க வேண்டும். கேரளாவோட பேசியிருக்க வேண்டும், ஆந்திராவோட பேசியிருக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி இல்லாத அந்த மாநிலங்களோடு பேசியிருக்க வேண்டும். பேசி நாம் இந்த கூட்டத்தில் இதை எழுப்புவோம், முடிவு காட்டுவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் செய்யாமல் ஏதோ நாமளும் கேட்டு வச்சோங்கிற கேட்டு வைக்கிறப்ப தான் தோணுச்சே தவிர அவர் வந்து ஒரு உறுதியாக ஒரு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து அதில் பேசியது போல தெரியவில்லை. ஒரு கன்னி பேச்சு என்று அவரே சொல்கிறார், அப்படிதான் தெரியுது. ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் முதல் முறையில் பேச்சு போட்டியில் கலந்துகிட்டு இருக்க மாணவன் பல கதைகளை பேசி பேசுவது போல தான் அவருடைய பேச்சை நம்ம பார்க்க முடியும், பார்க்கப்படுகிறது தவிர வேறு எதுவும் பார்க்க முடியவில்லை. அதே மாதிரி சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச்சா இல்ல சார், அதாவது வந்து அதான் குறைகள் சொல்லும் அப்ரோச்சா தான் இருக்கே தவிர நிச்சயமா குறைகள் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனும் நம்ம வந்து சொல்லணும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாட் குட் அப்படின்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா இருக்கு, அதுக்கு வந்து மாற்றா நம்ம வந்து எப்படி செயல்படலாம், இப்படி செயல்படணும், இப்படி செயல்பட்டனா நீங்க ஃபெடரலிசமும் வந்து வாழும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஓரளவு கண்ட்ரோல் வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து நல்லா பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மைதான், அதாவது நீங்க சொன்னது மாதிரி ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்பது அடிப்படையில் சொல்லியிருக்கார தவிர
இந்த குறைகள் வந்து அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. காலங்கள் கிட்டத்தட்ட 2016 ஆண்டு துவங்கியதுலேருந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த குறைகள்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த குறைகள் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும், தீர்வையும் சொல்லியிருக்கணும். ஜிஎஸ்டி உள்கட்டமைப்பில் வந்து உள்கட்டமைப்பு சரியில்லைங்கிறாரு, அது ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையும் சொல்லியிருக்காரு, அது பல இடங்களில் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதை வந்து பரவலாக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டினுடைய அந்த கட்டமைப்பை. சரி, அதுக்கு என்ன நீங்கள் தீர்வு வச்சுங்க, நீங்கள் நேற்றே வந்து அதற்கான ஒரு அடிப்படையை வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி குழுக்கள்கிட்ட நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறதுனால அதிகாரிகள் தான் முடிவெடுக்கிறாங்க, நாங்கள் ஏதோ பேருக்கு தான் வர்றோம், நாங்கள் ஒரு ரப்பர் ஸ்டாம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நேற்று அதற்கு முன்பே நான் முன்பே சொன்னது போல இந்த பாரதிய ஜனதா கட்சி அல்லாத அந்த மாநிலங்கள் அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் இந்த மாநில முதலமைச்சர்களோட நிதியமைச்சர்களோட பேசி அதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டத்துக்கு சென்றிருக்க வேண்டும். நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை வலியுறுத்துவோம், அந்த உள்கட்டமைப்பில் மாற்றத்தை செய்வோம், அதற்கான ஒரு இதை கருத்தை வைப்போம்னு சொல்லியிருக்க வேண்டும் அவர். அதே போல் இதெல்லாம் வந்து முன்னாடியே எழுதி அனுப்பி வச்சுக்கணும், அனுப்பி வச்சு வைத்திருக்க வேண்டும் அவர். அந்த நிகழ்ச்சியில் வந்து இது ஒன்றாக ஆக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சரை வலியுறுத்தியிருக்க வேண்டும் அவர். அதெல்லாம் செய்யாமல் ஏதோ இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏதாவது ஒரு சொல்லி அதன் மூலமாக அவர்களை வந்து வசப்படுத்துவதற்கு உதவாக இருக்கும் என்ற அடிப்படையில் செய்தது மாதிரி தான் தெரியுதே தவிர, உறுதியாக இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்வுகளோடையோ அல்லது அதற்கான ஒரு முடிவான ஒரு பார்வையோடய அவர் சென்றது போல தெரியவில்லை. ஒரு பெயருக்கு சென்றிருக்கிறார், பெயருக்கு கருத்துக்களை வைத்திருக்கிறார், அதன் மூலமாக வந்து ஒரு பெரிய அளவில் இந்த இந்தியா முழுவதும் வந்து அவர் இருப்பதை வந்து எடுத்து காட்டுவதற்கு கூடிய செயல்களை அவர் செய்திருக்கிறார் மாதிரி தான் தெரியுதே தவிர, ஏனென்றால் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய இது வந்து அது கூட்டாட்சியா அல்லது ஒரே ஒரு ஒன்றிய ஆட்சியா என்பதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது. உச்ச நீதிமன்றம் வந்து இது கூட்டாட்சி அடிப்படையில் இருந்திருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசனம் என்று சொன்னாலும் கூட இது கூட்டாட்சிக்கான அந்த மாநில சுயாட்சிக்கான அந்த அடிப்படைகள்ல கூறுகள்லாம் வந்து குறைந்த அளவே தான் இருக்கிறது இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தில். இது வந்து இப்போ இல்லை, அவர் பேசினதுனால நமக்கு தெரியல, இதுக்கு முன்பே அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே அதையெல்லாம் பேசி அவர் வந்து தன்னை இருப்பதை காட்டிக்கொள்வதற்காக தான் இதெல்லாம் செய்தாரோ என்று தோணத்திருக்கிறது. தீர்வுகளுக்காக அவர் போனதுமாக தெரியல. அதே மாதிரி கரெக்டா சொல்லியிருக்காரு, நீங்க இது ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்னிபிகன்ட் நெகட்டிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிக்னிபிகன்ட் நெகட்டிவ் க்ரோத் இருக்கிற நேரத்துல நீங்க வந்து அதாவது வந்து தலைவர்கள் அற்ற ஊரடங்கும் போடுறாங்க, ஓகேங்களா, ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனா இருக்குது. சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி மண்டலமா பிரிச்சு போட்டிருக்கலாம், ஒரு க்ரோத்தை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சா இல்லாம இப்படியும் பேசுறாங்க. இவர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஊரடங்கை வந்து திருப்பியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒன்று பேசுறாரு, சிஎம் ஒன்று பண்றாரு, ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி தான் சார் இருக்கு உங்க பார்வை. சரியா சொன்னீங்க, இந்தியாவினுடைய இந்த தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் அவர் இந்த ஊரடங்குங்கிறது வந்து ஏதோ ஒரு மக்கள் சார்ந்த மருத்துவம் சார்ந்த முடிவு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சார்ந்த நிச்சயமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்த ஒரு முடிவு. அந்த முடிவுல வந்து நிதியமைச்சருடைய அந்த கருத்து கண்டிப்பா இடம்பெற்றிருக்க வேண்டும். அத வந்து நீங்க சொன்னாப்ல முதலமைச்சருடைய முடிவுகளுக்கு நிதியமைச்சருடைய அந்த எண்ண ஓட்டத்திற்கும், அதாவது வருகின்ற காலம் வந்து நமக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த போக்கு என்பது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடோ அல்லது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர முடியாத ஒரு நிலையில் இருப்பதையோ தான் எடுத்துக்காட்டுவதாகத்தான் பார்க்க முடிகிறது. மேஜர் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா வந்து சொன்னீங்க. அதாவது வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து பிடிஆர் பழனிவேல் வந்து பண்ணி பேச்சு, ஆனால் வந்து ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஒரு டாக் மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. உங்களோட கருத்துக்கள் வந்து அதுக்கு வந்து என்னென்ன என்னோட கருத்துக்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட கருத்துக்களும் அதில் வந்து வலு சேர்த்த போது இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார். அதே மாதிரி தான் வியூவர்ஸும் இது பிடிக்கும் நினைக்கிறேன், சொல்லுங்க. அவர் இது கண்ணி பேச்சுன்னு சொல்லியிருக்கிறதுனால இனிமேல் வருங்காலத்திலாவது அவர் வந்து ஒரு தரமான ஒரு வலுவான ஒரு பேச்சை பேசுவார் என்று நம்ம எதிர்பார்ப்போம். நிச்சயமா சார், அந்த எதிர்பார்ப்போட இன்னைக்கு வந்து நம்மளோட மீட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு வீடியோவில் நிச்சயமா லேட்டஸ்ட் இஷ்யூஸை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி திரு கணேஷ் அவர்களே.